ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். சிக்ஷா பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமர் பகுதி 7வது பாடத்தில் இருக்கக்கூடிய சாணச் பிரத்யம், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பாடங்களில் நம்ம வர்த்தமான கிருதந்தங்கள், அதனுடைய வடிவங்கள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்ப் ஃபார்ம்ஸை பார்த்தோம். சத்ராந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சத்ராந்தாக அப்படின்னு நம்ம படித்தோம். இது எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன பேட்டர்னில் அந்த வெர்பு இருக்கும், என்ன சவுண்டில் அந்த வெர்பு இருக்கும் அப்படின்னா, கச்சன், கச்சந்தி, கச்சத, இப்படி இருக்கும். இதில் நம்ம என்னென்ன படித்தோம், புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம், இதனுடைய வடிவங்கள், அப்புறம் 7 விபக்தி ரூபங்களுக்கு இந்த சத்ராந்த வடிவங்கள் எப்படி மாறுபடும், அதுபோக 3 வச்சனங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த வடிவங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறத படிச்சிட்டோம். இப்போவும் இதே நிகழ்கால தொடர்வினையை பற்றி தான் படிக்க போகிறோம். இங்கே நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, சாணச் பிரத்தியங்கள் அப்படின்னு படிக்க போகிறோம். எதனால் சாணச் பிரத்தியங்கள், ஆத்மநேபது தாத்துக்களை நம்ம இதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் தொடர்கால வினைச்சொற்களாக சொல்லும்போது சாணச் பிரத்தியங்கள், அது சாணஜந்த ரூபங்களை எடுக்கும், அதனால் அது சாணச் பிரத்தியங்கள். இதே நிகழ்கால தொடர்பினையை பரஸ்மை பதி தாத்துக்களுக்கு நம்ம பயன்படுத்தினோன்னா சத்ரு பிரத்தியங்கள். அப்போ இதுவரைக்கும் பரஸ்மை பதி தாத்துக்களுக்கான சத்ரு பிரத்திய வடிவங்களை நம்ம படித்தோம். இந்த பாடத்தில் ஆத்மநிபதி தாத்துக்களுக்காக சாணச் பிரத்திய வடிவங்களை படிக்க போகிறோம். ஆத்மநிபதி தாத்துக்கள் எப்படி இருக்கும், வந்தமானக, ஏதமானக, இந்த மாதிரியான வெர்பு ஃபார்ம்ஸ் தான் சாணச் பிரத்தியங்களில் இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பாலக, பட்டன், விருக்ஷம், திருஷ்டவான், சிறுவன் படித்தவாறே, பட்டன் விருக்ஷம் படித்தவாறே மரத்தை பார்த்தான். இதில் பட்டன் அப்படிங்கிறது சத்ரந்த வடிவம், பட் தாத்து ஒரு பரஸ்மைபதி தாத்து. பாலக, கம்பமானக, சிம்ஹம் திருஷ்டவான் அப்படின்னா நடுங்கியவாறே சிங்கத்தை பார்த்தான் பாலகன். இதில் கம்பமானக அப்படிங்கிறது சாணஜந்த வடிவம், இது கம்ப் அப்படிங்கிற ஆத்மனைபதி தாத்துவுக்காக சாணச் பிரத்யத்தை நம்ம எடுத்திருக்கோம். இப்போது கம்பமானக எப்படி இருக்கோ அதே மாதிரி வேறு சில வடிவங்களையும் நம்ம இதில் பார்க்கலாம். தத்ர வந்தமானக பக்தக ஏவ ஸ்ரீகரக, அங்கே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பக்தன் தான் ஸ்ரீகரன், வந்தமானக பக்தக. நிர்மலே ஆகாஷே பிரகாசமானக சந்திரக சர்வான் சந்தோஷயதி, நிர்மலமான ஆகாயத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், பிரகாசமான சந்திரக அனைவரையும் மகிழ்விக்கிறான். காரியக்கிரமே பாஷமானக சந்தோஷக அத்திய மம கிரகம் ஆகச்சதி, நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்த சந்தோஷ் இன்று என்னுடைய வீட்டிற்கு வந்தார், என்னுடைய வீட்டிற்கு வருகிறார். உத்தியானே வாயுனா கம்பமானா விருட்சாக, தோட்டத்தில் காற்றுனால் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய மரங்கள், சிறக சாலையந்தக இவ திருஷ்யந்தே, தலையை ஆட்டுவது போல அந்த காட்சி இருக்கிறது, தெரிகிறது. யாச்சமானாக பிக்ஷுக்காக தைன்யம் பிரதர்ஷந்தி, யாச்சகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்களிடத்தில் தைன்யம் அப்படின்னா ஒரு சிம்பத்தி சொல்லலாம், அல்லது ஒரு ப்ரெஷர், எப்போயுமே அவர்களிடத்தில் ஒரு ப்ரெஷர் தெரிகிறது, வெளிப்படுகிறது, ஒரு மிசரபிள், ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு தன்மை வெளிப்படுகிறது அல்லது தெரிகிறது. லம்பமானம் பலம் பாலக்கக கிரகித்தவான், தொங்கிக் கொண்டிருந்த பழத்தை சிறுவன் பறித்தான். சோபமானானி பவனானி ஜனேஷு ஆனந்தம் ஜனயந்தி, சோபமானானி நபும்சகலிங்கம், அழகுடன் திகழ்கின்ற கட்டிடங்கள் ஜனேஷு மக்களிடத்தில் ஆனந்தம் ஜனயந்தி, ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்றன. பலாயமானம் மித்ரம் வேகேன தாவதி,
தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பன் வேகமாக ஓடுகிறான். காரியம் ஆரப மானா லீலா தேவம் பிரார்த்தித்தவதி, வேலையை தொடங்கியவாறே லீலா இறைவனை பிரார்த்தித்தாள். பச்சமானா பாச்சிகா பாக்கசாலாம் ஸ்வச்சாம் ஸ்தாபயதி, சமைத்து கொண்டிருந்த சமையல்கார பெண் பாக்கசாலாம் சமையலறையை சுத்தமாக வைக்கிறாள். பாதமானா சிரோவேதனா சீக்கிரம் ந நிர்கச்சதி, வலியை ஏற்படுத்தக்கூடிய அல்லது துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவலியானது வேகமாக விட்டு செல்லவில்லை. அதியானாக சாத்திராக உத்தம பலிதாம்சம் பிராப்னுவந்தி, அதியானாக அப்படின்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய, அத்தியனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உத்தம பலிதாம்சம் அப்படின்னா வந்து ரேங்க், நல்ல ரேங்க் வாங்கி எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து பிராப்னுவந்தி பெற்றனர். காரியம் குர்வானாக கர்மகரியக அதிகம் தனம் இஷ்டவத்தியக, காரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்கள் அதிக பணத்தை விரும்பினர். ஷயானாக விருத்தாக பிராத்தக உஷ்ணபானியம் இச்சந்தி, படுத்து கொண்டிருக்கும் அதாவது ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் காலையில் வெந்நீர் சுடுத்தண்ணீரை வந்து விரும்பினர். புஜ்ஜானாக பகின்யக மதுரம் ந ஸ்வீகுர்வந்தி, சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து இனிப்பை விரும்பவில்லை அல்லது எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ இதனுடைய ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பார்க்கறது வந்து ஷானச் பிரத்யயம். இந்த ஷானச் பிரத்யயமில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய என்ன போர்ஷனை வந்து அந்த வெர்பு கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷானச்சை பிரித்தோம் அப்படின்னா இஷு ப்ளஸ் ஆன ப்ளஸ் இச் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆன அப்படிங்கிறது தான் ஆத்மனை பத்தி தாத்துக்களோட சேர்ந்து வருது. கம்பத்தே அப்படின்னா கம்பமானக கம்பமானா கம்பமானம், பாததே பாதமானக பாதமானா பாதமானம், யாச்சதே யாச்சமானக யாச்சமானா யாச்சமானம். இது வந்து ஆத்மனைபதி ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா அதே மாதிரி இது இருக்கும். வர்தத்தே வர்தந்தே வர்தமானக, பிரதம புருஷக பகுவச்சனம் லட்லக்காரம், பகுவச்சனத்தோட ஃபார்ம் அந்த வர்தமானகங்கிறத பார்த்தோம்னா அதோட ஃபார்மெட் மாதிரியே தான் கம்பத்தே பாததே யாச்சத்தேவோட ஷானச் பிரத்திய ரூபங்கள் இருக்கு மேல. கம்பமானக கம்பமானா கம்பமானம். இந்த ஷானஜந்த வடிவங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரெண்டு விதமாக நம்ம அதை கவனித்து பார்த்துருந்தோம்னா ரெண்டு விதமான பேட்டர்ன் இருக்கும். ஒன்று மான மான அப்படிங்கிற சவுண்டில் அந்த வெர்பு ஃபார்ம் வரும், இன்னொன்று ஆன சவுண்டில் வந்து வரும். வந்தமானக சோபமானக குர்வானக புஜ்ஜானக, இதில் மான இங்கே ஆன. எப்போ மானை யூஸ் பண்ணணும் எப்போ ஆனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லட்லக்கார பிரதம புருஷ ஏக்க வச்சனமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு வந்ததே ஷோபத்தே அப்படி இருந்ததுன்னா இதில் எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் ஆ ப்ளஸ் தே, ஒரு அகாரம் வந்து இடையில இருக்குது. ஷோப் ப்ளஸ் ஆ ப்ளஸ் தே ஷோபத்தே, ஒரு அகாரம் ஹ்ரஸ்வ அகாரம் இருக்குது. இந்த ஹ்ரஸ்வ அகாரம் இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு மகாரம் மிகும், ஒரு மகாரம் எக்ஸ்ட்ரா வரும். எது ஷானச்சில் இஷு ப்ளஸ் ஆன ப்ளஸ் இச், இதுதான் ஷானச். இதில் நடுவில் இருக்க ஆனவை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆனக்கு முன்னாடி ஒரு மகாரம் மிகும். எப்போது பிரதம புருஷ ஏக்க வச்சன ஆத்மநேபதி தாத்துக்களை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு ஹ்ரஸ்வ அகாரம் இருந்தால் ஒரு மகாரம் மிகும், ஹ்ரஸ்வ அகாரம் இருந்தால் மகாரம் மிகும், ஹ்ரஸ்வ அகாரம் இல்லாமல் இருந்தால் வெறுமன ஆனை, அதை அப்படியே ஷானச்சில் இருக்கக்கூடிய ஆணவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய நிறைய வெர்பு ஃபார்ம்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. சஹ் சேவ லப் தை க்ஷம் பஜ பாஷஸ், இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். அதுபோல் சில விதிவிலக்குகள் சில எக்ஸப்ஷன்ஸ் அல்லது ஸ்பெஷல் கேசஸ் வந்து இருக்கு.
அதனுடைய வர்த்தமான கால லாட்டு வச்சனத்தில் ஏகவச்சனம் மற்றும் பகுவச்சனங்களை இங்கே பார்க்கலாம். இந்த பகுவச்சன வடிவங்களை வச்சுக்கிட்டு அந்த தாத்துக்களுடைய சாணஜந்த வடிவங்களையும் நம்ம அறியலாம். இப்போது சினுதே அப்படிங்கிறது சின்வத்தே, குருதே குர்வத்தே, தனுதே தன்வத்தே, மனுதே மண்வத்தே. இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இன்னும் பிற வெர்பு ஃபார்ம்ஸ் புங்தே, புஜ்ஜதே, பிரயுங்தே, இதையும் நம்ம மனனம் செய்து கொள்ளணும். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். தன்யவாதக, புனமிலாமக. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.